நேற்று அதற்குரிய பதில நானே முன்வந்து சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அந்த கேள்வியிலிருந்து ஏதாவது மாறுபட்ட கேள்வி இருந்தால் கேட்கலாம். நான் முதலமைச்சர் என்ற பொறுப்பினை ஏற்ற பிறகு எனக்கு ஏற்பட்ட அந்த எனக்கு ஏற்படுத்தப்பட்ட அனுபவங்கள் அடிப்படையில் நான் மிகுந்த மன உளைச்சல் இருந்தேன். தமிழக முதலமைச்சர் என்பது மிக உயர்ந்த பதவி. அந்த பொறுப்பில் இருக்கின்ற ஒருவரை பார்த்து பல்வேறு கோணங்களில் பல செய்தித்துறைகள் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக சில பேட்டிகளை கொடுக்கின்ற பொழுது அது ஒரு ஆட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய நிலைத்தன்மையை அசைத்து பார்க்கின்ற ஒரு செயலாகத்தான் அது இருந்தது என்பதை நான் உணர்வுமாக உணர்ந்து மனதை அடைந்தேன். சட்டமன்றத்தில் முழுமையாக எனக்கு ஆதரவு கொடுத்தது அனைத்து உறுப்பினரும் ஆதரவு கொடுத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற மாண்பு உறுப்பினரும் ஆதரவாக தான் இருக்கிறார். இல்லை, என்னிடம் பேசவில்லை. நாட்டினுடைய பிரதமரோ கவர்னர் அவர்களை நான் தொடர்பு கொண்டு நான் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்திருக்கேன் சொன்னேன். நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடுத்த முதலமைச்சர் வந்து பதவியேற்கிறோம். நீங்கள் முதலமைச்சராக ஆக்டிங் முதலமைச்சராக நீங்களும் உங்களுடைய அமைச்சரையும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் சரி என்று சொன்னேன். குற்றச்சாட்டு இல்லை. மருத்துவருடைய ஆலோசனை அதுவாக தான் இருக்கிறது என்று என்னிடம் சொல்லப்பட்டது. அதனால் நான் அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தேன். மருத்துவர்கள் மாண்புமிகு அம்மாவருடைய உடன் இருந்தவர்கள். தமிழக மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அந்த நினைப்பை நடைமுறைப்படுத்துகின்ற முதலமைச்சராகத்தான் என்னுடைய பணியில் நான் என்னுடைய கடமையை ஆற்றுவேன் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.